வணங்காமடி, பரிசுத்துறை கிளம்பிட்டியா? ஆமாங்க இருப்பா. நீ வேலை முடிஞ்சு வர, நான் இப்பதான் வேலைக்கு போறேன். அதுக்கு என்ன செய்ய வணங்காமடி? நீ பரிசு ஓட்டிக்கிட்டு இருக்க, நான் கோயில்ல காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குல்ல உன்னால எப்படிதான் ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு கோவில காவல் காக்க முடியுதோ தெரியல. அது நான் பட்டாளத்துல இருந்தேன்ல, ராத்திரி பூரா கண்ணு விழிச்சு விழிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. என்ன பாரு, வீட்லயும் தூங்குறேன், பரிசல்லயும் தூங்கி வழியறேன். நீ ரொம்ப குடுத்து வச்சவன். போகருப்பா, தினமும் ஆத்தாவை பாக்கணும்னு நினைக்கிறேன். எனக்குதான் குடுத்து வைக்கல, நீ தான் குடுத்து வச்ச மனுஷனாச்சே. ஆத்தாவ தினமும் காவல் காக்குற. நம்மள காப்பாத்துற ஆத்தாவ நாம தானே காவல் காக்கணும். சத்தியமான வார்த்தை, நாமள அதான் காப்பாத்துறா. வரேன் கருப்பா. சரி. காவல் முடிஞ்சு இப்பதான் வரியா கருப்பா? ஆமா ஐயா. ஆமா, உனக்கு இந்த பட்டாளத்துல இருந்து பென்ஷன்லாம் வந்து சேரலன்னு சொன்னீங்க, அதெல்லாம் கிடைச்சிருச்சா? ஏதோ உங்க தயவுல கிடைச்சிருச்சுங்க. இதுல என் தயவு என்னப்பா இருக்கு? எல்லாம் அந்த அம்மனுடைய கருணை. சரி சரி, வீட்டுக்கு தங்கா. இந்த அம்மா என்னப்பா இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? குளிச்சுட்டு வாங்கப்பா, டிஃபன் சாப்பிடலாம். அம்மா எங்க போயிருக்க தங்கம்? அம்மா அதுக்கு குளிக்க போயிருக்காங்க. நீங்க வாங்கப்பா, நான் தண்ணி ஊத்துறேன், குளிக்கலாம். வரேம்மா. ஏன்பா, நீங்க ஒரு நாள் கூட எண்ணெய் தேய்ச்சி குடுத்தது நான் பார்த்ததே இல்லையா? எங்க அம்மா கூட ஏத்தான் சொல்லுவா, எண்ணெய் தேய்ச்சி கூட பைத்தியம் குடுக்கறது வாணியினு கூட உடம்புக்கு நல்லதும்பா. பட்டாளத்துக்கு போன உடனே பழக்கமே மாறி போயிடுச்சு. இனிமே ஒழுங்கா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பொண்ணு சொல்ற மாதிரி இனிமையாவது கேப்பீங்களா? என் பொண்ணாச்சே, அவ சொல்றத கேட்காம இருப்பேனா? அவ உங்க பொண்ணா? அப்ப அவளுக்கு நான் யாரு? அவளுக்கு நீ அம்மா, ஆனா தாயம்மா. அவளுக்கு மட்டும் நீ அம்மா இல்ல, எனக்கு நீதான் அம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, எங்க அம்மா சாகும்போது உங்க அம்மாவை பார்த்து, தாயம்மா இவனை உன் புருஷனை மட்டும் பார்க்காத, பிள்ளையாவும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டா. ஏன்பா குழந்தை மாதிரி அழறீங்க? தங்கம், இப்ப சொன்னியே இதுதான் சரியான வார்த்தை. குழந்தையாவது பசிச்சா அழும், ஆனா உங்க அப்பாவுக்கு பசிச்சா கூட கேட்க தெரியாதுமா? அது சரி, எனக்கு பசிக்க விட்டா தானே பசி உங்க அம்மாட்ட வாயை திறந்து கேட்கறதுக்கு. சரி சரி, அப்ப உன் பொண்ணு பேசினது போதும், இப்ப பசிக்கவும் சாப்பிட வாங்க. பரவாயில்ல, நீ போய் அம்மாவுக்கு உதவி பண்ணு, நான் குடிச்சிட்டு வரேன். சரிப்பா. என்னால அனுப்ப முடியலையே. அம்மா தாயே, பண்ணாரி அம்மா, எனக்கு உடம்பு முடியலன்னு நீ காவல் காக்க வந்திருக்க அம்மா. அம்மா பண்ணாரியம்மா, அம்மா நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேம்மா, உன்னை நீயே காவல் காத்துக்கிறியா? அம்மா நான் வரேன். அம்மா தாயே, பண்ணாரியம்மா. தூங்கலையா? முழிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். எங்கப்பா போயிட்டு வரீங்க? என்னம்மா பண்றது, எனக்கு ரொம்ப கோயிலுக்கு போகணும்னு மனசுக்கு தோணிச்சு, போனேன். இந்த உடம்பாடே அங்க. ஆனா இன்னைக்கு நான் கோயில்ல கண்ட காட்சி உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ஆமாம்மா, நம்ம குடும்பத்தை காத்துட்டு இருக்கிற அந்த பண்ணாரி அம்மன் தான் எனக்கு பதிலா அந்த கோயிலையும் காவல் காத்துட்டு இருக்காமா பாம்பு ரூபத்துல. அப்படியா? அதை பார்த்த உடனே எனக்கு
எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. இனிமே எனக்கு பயம் இல்லம்மா. இப்ப நான் நிம்மதியா தூங்குவேன். ஆமா, என்ன அருமையான தரிசனம். அம்மா அம்மா அம்மா, மா பராசக்தி தாயே. என்னப்பா இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, மருந்து கொடுத்தது யாரு, என் பொண்ணு தங்க பாச்சே குணமாயிருச்சு. சரிப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா ஒரு நிமிஷம் பூசணியாட்டு சொல்லு, ராத்திரி நான் காவலுக்கு வந்துடுறேன்னு. ஏன்பா, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? என்னம்மா அது, இந்த ஊர்ல கோயிலுக்கு என்ன விட்டா காவலுக்கு வேற யாருமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் ஆகாது, எல்லாம் ஆத்தா பாத்துப்பா. நீ போயிட்டு வா, நீ முதல்ல போயிட்டு வா பொண்ண, போ. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கேளு. நம்ம தங்கத்தோட கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் ஒரு முடிவும் பண்ணலம்மா. இன்னைக்கு ராத்திரி காவலுக்கு போகும்போது நம்ம தங்க கல்யாணம் பத்தி ஆத்தா கிட்ட போ போட்டு கேட்டுட்டு வாங்களே. எல்லாம் ஆத்தா நல்ல முடிவா தான் சொல்லுவா. எதுக்கும் கேட்டுட்டு வந்துருங்களே. சரிம்மா. கும்பிடுற பூசாரியா வாக்கு இருப்பா, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. என் பொண்ணு தங்கம் கல்யாண விஷயமா பன்னாரியம்ம கிட்ட பூ கட்டி போட்டு உத்தரவு கேட்கணுங்க. ஏயா கண் கலங்குறீங்க? எனக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் சின்ன வயசுல எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் மட்டும் இப்ப இருந்திருந்தா என் பையனுக்கும் உன் பொண்ணு தங்கத்துக்கும் ஜாம் ஜாமுண்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். இப்ப அவன் எங்க இருக்கானோ? கவலைப்படாதீங்க பூசாரியா, ஆத்தா மனசு வச்சானா உங்க பையன் சீக்கிரமே திரும்பி வந்துடலாம். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நீ போய் பெண்பக்க கதவுகளை எல்லாம் போட்டு விட்டு இங்க வா, அதுக்குள்ள நான் ஆத்தா கிட்ட பூ போட்டு கேட்டு வைக்கிறேன். சரியா? அம்மா பன்னாரி தாயே, காலங்காலமா உன் கோயில கட்டி காப்பாத்துற குடும்பம்மா அது, அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பம்மா. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய உன் பிரசாதமான குங்குமத்தையே எடுத்துக்கொடு. கோயில் நகை கொள்ளை அடிக்க வந்திருக்கியா? கருப்புசாமி கருப்புசாமி பூசாரி கொண்டுட்டான், கருப்புசாமி பூசாரி கொண்டுட்டான், கருப்புசாமி பூசாரி கொண்டுட்டான். எனக்கு தெரியாதயா, பேசாத, என்ன விட்டுருங்கயா, நான் கொலை பண்ணலயா? புரியலம்மா, போய் பார்க்கலாமா? சொல்றா, அகல எங்க சொல்றானா?
என்னப்பா இது கொடுமை? எனக்கு தெரியாது ஐயா, அவரை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. என்ன நடந்ததோ உன் புருஷனை கேளு. அடிக்கிறது நீங்க சின்னையா, அவரை எப்படி கேட்க முடியும்? யோ நடந்த சொல்லுங்களையா. சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த ஆளு கோயில் பூசாரியை குத்தி கொண்டுட்டு கோயில் நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டோம். இந்த பாவி கோயில் நகையெல்லாம் திருடிட்டானே. என்னங்க அத்தகிட்ட தங்கத்துக்கு கல்யாணம் உத்தரவு வாங்கிட்டு வர சொல்லிட்டு வந்தீங்களே, இப்ப உங்க மேல இவ்வளவு பெரிய பழி சுமத்துறாங்களே. பாய திறந்து பேச மாட்டேங்கிறீங்களே, பேசுங்க. நான் எடுக்கல. டேய் கருப்புசாமி, விடியறதுக்குள்ள கோயில் நகை எங்க இருக்குன்னு சொல்லல. உன் உயிர் உனக்கு சொந்தம் இல்லடா. ஐயோ, ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட அவரு துரோகம் செய்ய மாட்டாரு. அவர் மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துறீங்களே, நியாயமா? உண்மையை சொன்னா உன் புருஷனை இப்பவே விட்டுறேன். நீங்களா பொய் சொல்லும் போது அவர் எப்படி உண்மையை சொல்லுவாரு? யாரடி பொய் சொல்றது? செய்யாத குத்தத்தை செஞ்சாருன்னு சொல்றீங்களா? இது தப்பு இல்லையா? இது தப்பு சரி, எனக்கு சொல்றியா நீ? சரிதான் போடி. பன்னாரி உங்களை எல்லாம் கேட்காம விட மாட்டோம். ஒண்ணு செய்யாதீங்க தாயம்மா, அவளை ஒண்ணு எல்லாரும் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தீரும்மா. தங்க, நான் அவரை தெரிஞ்சு எப்படிமா உயிரோட இருக்கேன்? அம்மா, நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னா எனக்கு பயமா இருக்குமா. வேணம்மா. இதனால் கள்ளிப்பட்டி ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நேற்று ராத்திரி பூசாரி கொண்டு கோயில் நகையை திருடிய கருப்புசாமி ஊரை விட்டே ஓடிவிட்டார். ஏன் காலங்காத்தால அழுகிறேன்? என் தலை விதி அழுறேன்டி. அப்படி என்னையாச்சு? அத சொன்னா நீயே சேர்ந்து அழுவடி. சொல்ல ஐயா, என்னன்னு சொன்னேன்னா நானும் கூட சேர்ந்து அழுவேன்ல. அத இங்க சொல்ல முடியாதுடி, என் வயித்தறிச்சல உள்ள வந்துதான் சொல்ல முடியும். அடி பாவி, அடி பாவி, பாவி. என்ன பண்றே?
கட்டி சிறுசா இருந்தாலும் கூர்மை பெருசுடி. கட்டி கூர்மையா இருந்து என்னையா பண்றது? உன் புத்தி கூர்மையா இருந்திருந்தா என்ன பார்த்து இப்படி கேட்டிருப்பியே நீ. ஏய், யார பாத்துடி புத்தி சரியில்லைங்கற? உன்னை பார்த்து என்னடி, உங்க அப்பா பார்த்து கூட அந்த கேள்வி கேட்பண்டி கேட்பண்டி. ஏப்பா இப்படி போட்டு அடிக்கிற? இங்க பாருங்கம்மா, இந்தால நீ எப்படி போட்டு அடிக்கிற? கொஞ்சம் என்னன்னு கேளுங்கம்மா. ஏப்பா கொஞ்சம் பண்ணி என்ன நடந்தது? சோறுதிங்கிற வாயால அதை எப்படி தாயி சொல்லுவேன்? அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? இனி இந்த ஆளோட ஒரு நிமிஷம் என்னால குப்பை கொட்ட முடியாது. குப்பைய உங்க அப்பா வீட்டுல கொண்டு போய் கொட்டடி. மரியாதை அங்கிருந்து ஓடி போயிரு. ஏய் குஞ்சுமணி, ஏண்டா நீ போடுற சத்தம் கவுண்டர் வீட்டு வரையும் கேக்குது, என்னப்பா சண்டை? என்ன அவளையே கேளுங்க, வாயாது சுரங்க மாதிரி. ஏய், நான் இருக்கிற வரைக்கும் யாரும் வாய திறக்கப்படாது. யார் என்ன சொன்னாலும் சரி, என்னால இந்த ஆளோட இருக்க முடியாது. ஓஹோ, என் குட்டிமணி இதான் முடிவா? ஆமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. அதெல்லாம் முடியாது. இந்த ஆப்ப குடல் குட்டிமணி முடிவு எடுத்தா எடுத்துடலாம். ஏய், ஆப்ப குடலாவது ஆட்டு குடலாவது, இந்த கள்ளிப்பட்டி குஞ்சுமணி சொன்னா சொன்னதுதான் போடி. நான் குட்டிமணி சொன்ன கேளு. நில்லுமா நில்லுமா நில்லுமாடா, என்னமோ பெருசா பீத்திட்டு போறிய. இங்க பாரு, குடும்பத்துல சண்டை போடலாம், எதுக்கும் அடைச்சு பாரு, இல்லைன்னா என்ன மாதிரி அடங்கி போயிடு. அடங்கி போறது நீங்க, நான் இல்ல. அப்பா அவஸ்தப்படு. இந்த பாரு, கவுண்டர் உன்னை கூட்டு வர சொன்னாரு. கத்திய தீட்டிட்டு வர, சரி போங்க. அம்மா தாயே, அம்மா பண்ணாரி தாயே, நீதான் எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். அம்மா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், உனக்காக பால் கொண்டு வந்திருக்கேன், நீதான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தவிர எங்களுக்கு வேற யாருமா இருக்காங்க, நீதான் என்னைக்கு துணையா இருக்கணும். மறந்துட்டீங்க அம்மா, நீங்க எது கழுவுறீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த வருஷம் என் பிறந்த நாளைக்கு அப்பா கண்டிப்பா நம்ம கூட இருப்பாருமா? என்னம்மா, அப்பாவோட காவல் கம்பு விழுந்துருச்சு, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அப்படி எல்லாம் சொன்னாதம்மா. டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க ஏமாத்துவேன்? டேய், தண்ணி நல்லா கோச்சிருக்காடா? லேசா தெலுங்கய்யா, கருப்பு சாமி வந்து வெள்ளசம் ஆயிடுவான். இப்ப சரிடா, நல்லா சரி. பண்ணாரி அம்மா வருவாடா, பண்ணாரி உன்னை காப்பாத்த. தாயம்மா,
அம்மா தாயம்மா வாங்க கணக்குப்ல. சின்னையா வரலீங்களா? சின்னையாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனால நானே நேரில் வந்தேன். ஐயோ, சின்னையாவுக்கு என்ன உடம்பு? அது வெறும் ஜோரா. இந்த அவர் கொடுத்த வரம், காசும் பணமும் கட்டின புருஷன் ஆயிடுமா? அவன் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போனா கூட சின்னையா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு மாசம் மாசம் பணம் கொடுக்கறாருல்ல. ஐயா, ஓடி போயிட்டாரு ஓடி போயிட்டாரு. நீங்களும் இந்த ஊரு சொன்ன கூட எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கதான் இருக்காரு. ஆமாங்க, அவர் எங்க மனசுல இருக்காரு. தாயம்மா, ஓ மனசுல மட்டும் இல்ல, இந்த ஊர்க்காரங்க மனசுல எல்லாம் அந்த நல்லவன் நிறைஞ்சிருக்கான். அப்ப நான் வரட்டுமா? கருப்புசாமி இருக்கிறது தாயம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி நாம ஜாக்கிரதையா இருக்கணும். என்னம்மா, அப்பாவை பத்தி ஆளாளுக்கு தப்பாவே பேசுறாங்க. போகட்டுமா, தப்பா பேசுறவங்கள அந்த பண்ணாரி பாத்துக்குவா. காணாம போன அப்பாவை அவளையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவா. அவனை அடிச்சு அடிச்சு என் கைதாயா வலிக்குது. பட்டாளத்துக்காரனாச்ச, தாங்கும். இருந்தாலும் கலக்குற நெஞ்ச கலக்குற கலக்குங்க. அப்பதான் நீங்க சின்ன பண்ண வலிக்குதுமா. நீ முதல்ல ஆடாம உட்காருமா. பாங்க சின்னையா, உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானே. யார் சின்னையா? யாரா? எல்லாம் புருஷன் தான். என் புருஷனா? அவர் தான் ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு சின்னையா. விடுவனா? உண்மை தெரியற வரைக்கும் விடவே மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க சின்னியா? உண்மைதான் சொல்றேன். ஓம் புருஷன் என்கிட்டதான் இருக்கான். உங்ககிட்டயா சின்னியா? நம்ப முடியலையா? உன் கண்ணால பார்த்தாதான் நம்புவியா? சின்னியா, ஒரே ஒரு தடவை அவரை என் கண்ணில காட்டுங்க. பாக்கலாம், ஊரும் பார்க்க முடியாது. நான் சத்தியமா சொல்ல மாட்டேன் சின்னியா. நீதான் எப்படியாவது அவன உண்மையை சொல்ல வைக்கணும். இல்லையா? அதுதான் ஜாக்கிரத. சின்னியா, அவரை எப்படியாவது சொல்ல வைக்கிறேன். தாலியை காப்பாத்துங்க. இது என்னம்மா கொடுமை? உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, இந்த ஊருக்கு தெரியலையே. ஆனா ஒண்ணு, இது எல்லாம் அந்த பண்ணாரி தாய்க்கு தெரியும். பசி அறிஞ்சி எனக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கியா? என் குலதெய்வமே, எப்படி கொண்டு வந்த அம்மா? என்னடா ரம்மியே சேர மாட்டேங்க. ரம்மி போடுறா, எடுத்தாடுறா, பெருசா அழுதிக்கிறான். ஏதா போட்டு தொடங்கிடா, வயிற்று பசிக்குது. உன் கோயில காவல் காத்த இந்த அடிமைக்கு பசி எடுத்தது உனக்கு எப்படிமா தெரியும் தாயே? சூட்ரா, நம்மளுக்கு 15 பாயிண்ட்ரா, 23 பாயிண்ட்ரா. டேய், அந்த பொட்டலை தட்டுவாடா, சாப்பிடலாம். ஏன்னா ரெண்டு பொட்டலம் தான் இருக்கு. எத்தனை பொட்டலண்டா வாங்கிட்டு வந்த? மூணு பொட்டலண்டா. நீ என்ன அங்கேயே சாப்பிட்டா? நானா? பின்ன என்ன பாவம், அந்த கருப்புசாமியா சாப்பிட்டான்? என் குடும்பத்தை நிலைமை காப்பாற்றணும்.
அவனை கூட்டு சொன்னி வாடி. நானும் கூட வருவேன். கொஞ்சம் பெரிய கூட்டிட்டு போங்கய்யா. சும்மா நடடி வாடி. அழகான புருஷனை போய் பாருடி. உங்களை இப்படி சித்திரவதை பண்ணிருக்காங்களே. ஆட்டுப்பட்டியில அரியாசன் தங்க தட்டில தேனும் பாலும் தந்தே. இப்படி சிரிக்கிறீங்க? சிரிக்காத என்ன செய்வேன்? நீ இந்த கல்யாணம் பண்ண வந்திருக்க, நான் அப்படித்தான் சிரிப்பேன். ஆமா இல்லைங்க, நான் தாயம்மா வந்திருக்கேன். அம்மாவா? அம்மாவா? எங்க அம்மா செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் உயிரோடு தான் இருக்கேங்க. நீ அம்மாவா? அம்மா நடிக்கிறாங்க. என்னடாச்சு? உண்மையிலேயே அவன் பைத்தியம் தானயா? தலையில அடிக்காதீங்க, தலையில அடிக்காதீங்கன்னு சொன்ன கேட்டு அவளை வந்து வீட்டுல விடுங்க. சரிங்க. அம்மா, அப்பாவை பாத்தியம்மா? அம்மா, அப்பா எப்படி இருக்காருமா? என்ன பத்தி கேட்டாரா? அம்மா, அப்பா என்ன மறந்துட்டாரா? நம்ம குடும்பத்தின் நினைவே அவருக்கு இல்லம்மா. என்னமா சொல்லுங்க? தங்கம் அடிச்சரிச்சு அவரு மூளைய குழப்பிட்டாங்க. சத்தியமா இருக்காது, அந்த பண்ணாரி தாய் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டா. இதுல ஏதோ மர்மம் இருக்கு, இதுல ஏதோ மர்மம் இருக்குமா? Thank you.
சீக்கிரமா சண்டை ஓட்டுற. இவன்லாம் ஒரு போலீஸ், இவனுக்கு ஒரு தொப்பி வேற. கோபிச்செட்டி பாளையத்துக்கு பக்கத்துல கள்ளிப்பட்டி கிட்ட கிராமம் இருக்கு. இருக்கு சார். அவருடைய ஆர்டி கண்ட்ரோல் இருக்கு. மை கண்ட்ரோல். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ராஜன். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 2 இயர்ஸ். இந்த 2 இயர்ஸ்ல அங்க ஏதாவது பெரிய கிரைம் நடந்திருக்கு? எஸ் சார். பன்னாரி கோயில் பூசாரியை கொலை பண்ணிட்டு அங்க இருக்கிற நகையெல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டான் சார் கோயில் காவலாளி. இஸ் இட் வாட் ஹப்பன்ட் டு தி கேஸ்? விசாரணை பண்ணினதுல சரியான துப்பு கிடைக்கல சார். அதனால அந்த கேஸை டிராப் பண்ணிட்டேன் சார். ஷட் அப். உங்களால போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கலாம் சார். வந்து என்ன வந்து இந்த கேஸ்ல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கு சார். வாட் டிஃபிகல்ட்டி? அந்த ஊர் ஜனங்க சரியான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஊர் கட்டுப்பாடா இருக்கு சார். அதுவும் இல்லாம அங்க சின்ன கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேச்ச மாதிரி எதுவும் நடக்காது சார். அவனை தூக்கி உள்ள போட வேண்டியதானே? முடியாது சார். ஏன் முடியாது? அந்த கிராமத்து ஜனங்க அவர் தெய்வமா மதிக்கிறாங்க சார். அதனாலதான் கேஸ் டிராப் பண்ணிட்டீங்களா? சரியான ஆதாரம் இருக்கிறதுனாலதான் உங்களை கால் ஃபார் பண்ணிருக்கேன். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? யார் உங்க போலீஸ் ரெக்கார்டில் ஓடி போனான்னு எழுதிருக்கீங்களோ அவன் கைப்பட எழுதின லெட்டர் இதோ ஆதாரம். ஹவ் இஸ் இட் பாசிபிள் சார்? ஆட்டு காது மூலமா எழுதி விட்டுருக்கான். அப்ப ஒரு ஆட்டுப்பட்டியில தான் இருக்கணும் சார். யூ ஆர் கரெக்ட். அந்த ஆட்டுப்பட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு திறமையான அதிகாரி தேவை. மிஸ் ராஜா நல்ல துடிப்பான அதிகாரி, அவரையே இந்த கேஸை டீல் பண்ண சொல்லலாம் சார். இஸ் இட் ஓஸ் மிஸ்டர் ராஜா? ஏய் ஐயா காலையில இருந்து போனி ஆகலையா? ஐயா இது பன்னாரியம்மன் கோயில் ஐயா விட்டுருங்க. ஐயா ஐயா விட்டுருங்க. ஐயா ஐ
யார் அது? நம்ம ஊருக்கு புதுசா இருக்கு. கள்ளிப்பட்டிக்கு போனோம், வரியா? வர்றேனுங்கய்யா. கள்ளிப்பட்டில யார பாக்கணும்? பரிசல் வெட்டதானே உனக்கு வேலை? ஆமாங்க. அத ஒழுங்கா செய். பாத்து மெதுவா வாங்க. அக்கறைக்கு போனோம், எவ்வளவு பணம் கேக்குற? ஐயோ, பணம் எல்லாம் இல்லைங்க, சின்ன கவுண்டரையா இந்த கிராமத்து ஜனங்களுக்காக இலவசமா விட்ட பரிசு. சின்ன கவுண்டர்? இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரா? இந்த ஊருக்கே அவர் தாங்க தலைவர். ஐயா, அவரை பார்க்கதான் போறீங்களா? இல்ல இல்ல, பரிசு லைடு. யார பார்க்க போறீங்கன்னு தெரிஞ்சா அவங்க ஊர்ல இருக்காங்களா இல்லையான்னு சொல்லுவேன். நான் யாரையும் பார்க்க போல, இந்த ஊர் பன்னாரி அம்மனை தரிசனம் பண்றதுக்காக போறேன். கோவில் விஷயம் உங்களுக்கு தெரியாதுங்களா? தெரியாது. ஏன் கேக்குறேன்? ஊட்டி கிடக்குற கோயில் திறக்கிறதுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஊர் ஜனங்க ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க. அப்படியா? இன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமைதான் சாமி கும்பிடுறாங்க. தாயே, நீதான் காப்பாத்தணும்.
ஆமா பண்ணாரு தாயே. கோவில் வாசல கற்பூரம் ஏத்து போனாரு, சின்னவரு அத காலல தழுத்தாரு. நீங்க செய்யலாமா? பூட்டி இருக்க கோயில கற்பூரம் ஏத்துறதுக்கு இவனுக்கு உரிமை இருக்கு. ஆமா, உனக்கு என்ன உரிமை இருக்கு? சரி சரி, இங்க பாருங்க தம்பி, இந்த கோயில்ல கொலை விழுந்ததுன்னு இந்த ஊர்ல யாரையும் பூஜை பண்றதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அதான் எங்க ஊர் வழக்கம். நல்ல பழக்கம். நான் இந்த ஊர் கணக்கு பிள்ளைய பாக்கணும். ஓஹோ, என்னத்தான் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா, என்ன விஷயம்? டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். டிபார்ட்மெண்டா? டிபார்ட்மெண்டா? என்ன டிபார்ட்மெண்ட்? ஏன் பதறீங்க? நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். ஒண்ணும் புரியலையே தம்பி. அட, விவசாய இலாக்கா சார். ஓ, விவசாய இலாக்காவா? கடன் கொடுக்கற டிபார்ட்மெண்டா? அதேதான். ஓ, நமக்கு வசதி தான். நீங்க போங்க தம்பி, நான் இந்த தம்பி கிட்ட பேசிட்டு வர்றேன். போகலாமா? வாங்க தம்பி. மாடி தண்ணிக்கு போலாம். வணக்க கணக்கு பிள்ளையா. எப்படி இருக்க? எல்லாம் உங்க புண்ணியத்துல நல்லாவே இருக்கும். கவலைப்படாத, இந்த ஊருக்கே தயவு காட்ட இந்த மகாராஜா விவசாய இலாக்கால இருந்து வந்திருக்காரு. அப்படியா தம்பி? இதுதான் தாயம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. இவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்கு. நீங்க தான் எப்படியாவது இவங்களுக்கு கடன் கொடுக்க ஏற்பாடு பண்ணும். இவங்களுக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? வெயிட் ஜாஸ்தியா இருக்கு, முதல்ல வீட்டை காட்டுங்க. என்ன தேவை? பக்கத்துலதான் வீடு. போல வாங்க. நீங்க பின்னாலேயே வாங்க. வரமா. சரிங்க. ஆ,
ஏய் அங்க பாரு, நம்ம ஊரு கூட ஒரு குட்டி ஹீரோ வந்திருக்காரு. அவன் என்னடி பெரிய ஹீரோ? நேத்து கோயில் வாசல்ல நடந்து பாக்கலடி நீ? என்ன நடந்தது? நம்ம சின்ன கவுண்டர் போட்டு அடிச்சது இவன் தாண்டி. ஏய் ஏண்டி கேலி பண்றீங்க? ஏண்டி நான் கேலி பண்ணா? சின்ன கவுண்டர் அடிக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருந்தது? அவரு தானே அடிச்சாரு. நேத்து நீங்க நல்ல ஹீரோ மாதிரி சண்டை போட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இது பொம்பளைங்க குளிக்கிற இடம். ஓஹோ, நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? ஏன் எங்கெல்லாம் பார்த்த பொம்பளைங்க மாதிரி தெரியலையா? அதோ அது குளிக்கிறேன். அங்க குளிக்க வேண்டியதுல இங்க குளிக்குதுங்க. பொள்ளக்க ஆளா இருப்பான் போல இருக்கே, நம்மள பார்த்து பொம்பளைங்களான்னு கேட்டு எல்லாரும் இப்படி பேசினா அவர் அப்படிதான் கேப்பாரு. நீ யாரு? இருங்க, நீ உங்களை பாத்துக்கிறேன். மூஞ்ச மருந்து போடு சாமி, சரியா போயிடும். இரு, உன்னை பஞ்சாயத்துல வச்சு கவனிச்சுக்கிறேன். முதல்ல மூஞ்ச ஆஸ்பத்திரியில கவனி, நல்ல உப்பு கண்டம் போட்ட மாதிரி இருக்கு. ஆஸ்பத்திரி கவனிக்கவா? இரு, வந்து உன்னை பேசிக்கிறேன். உன்ன அந்த கணத்திலேயே அறுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்ட. உன் பேரு என்ன தம்பி? குப்பலங்க. உனக்கு எத்தனை ஏக்கர் நல்லா இருக்கு? ஒரு ஏக்கருங்க. வருஷத்துக்கு எத்தனை போகம்? அத்தனை மனசு வச்சா மூணு போகம் விளையும். ஆனா கோயில் பூட்டில இருந்து ஒரு போகம் விளையுது. கோயில் ஏன் பூட்டி இருக்கு? அது ஒரு பெரிய கதைங்க. அப்புறம் சவகாசம் சொல்லலுங்க. புரானுங்க. உங்களுக்கு ரொம்ப தைரியங்க, எங்க ஊர் பொண்ணுங்களை பார்த்து அப்படி கேட்டுட்டீங்க. அதுக்குதான் அவங்க எரும குளிக்கிற இடத்த காட்டிட்டாங்களே. சரி சரி, உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு? 2 ஏக்கர் இருக்கு. ஏங்க, எங்களுக்கு கடன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். உங்க வீட்ல நீயும் அம்மா மட்டும் தான் இருக்கீங்க? ஆமா. ஓ, அப்பா அத மட்டும் கேட்காதீங்க. I'm sorry. தெரியாம கேட்டேன், அழாத. அம்மா, உங்க நிலத்துல வருஷத்துக்கு எத்தனை போக விளையும்? வருஷத்துக்கு 3 போக விளையும். மழை இல்லைன்னா 1 போகம்தான். தண்ணிக்கு? மழை இல்லைன்னா கஷ்டம்தான். ஓஹோ. உண்மையான அன்பு எங்க இருக்கு பாத்தியா? கறி குழம்புலயா இருக்கு? கறி குழம்புல இல்ல, அந்த கறி குழம்ப தனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கறதுலதான் உண்மையான அன்பு இருக்கு. உங்களுக்கு கறி குழம்பு பிடிக்குமா? இந்த கறியினாலதான நான் இந்த ஊருக்கே வந்தேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, என் கூட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கள்ளிப்பட்டி கறினா ரொம்ப பிடிக்கும். ஆனா தங்கம், அப்படி என்னதான் இருக்கு இந்த ஊர் கறியில? பக்கத்து மேலையில பச்சளைங்க நிறைய இருக்கு, அங்க போய் ஆடுங்க மேயறதுனால கறி ரொம்ப ருசியா இருக்கும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் ஆடு வளர்ப்பாங்களா? ஆமா வளர்ப்பாங்களே. ஆமா, விக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? சந்தைக்கு ஓட்டிட்டு போ. ஓஹோ, அது சரி. எல்லார் வீட்ல இருந்தும் சந்தைக்கு ஆடு அனுப்புவாங்களா? பண கஷ்டமா இருக்கவங்களும் ஓட்டுவாங்க, ஆடு நிறைய சேர்ந்து போச்சுனாலே ஓட்டுவாங்க. சின்ன கவுண்டர் வீட்ல இருந்து கூட ஆடு போவோமா சந்தைக்கு? நாங்களாம் ஒண்ணு ரெண்டு கொண்டு போவோம், அவங்களாம் நூத்து கணக்குல கொண்டு போவாங்க. நூத்து கணக்காவா? ஆமா. ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு ஆடு வேணுமா? ஆடு வேண்டாம், ஒரு குட்டி தான் வேணும். குட்டியா?
ஆமா தங்கம், எனக்கு இந்த குட்டி தான் வேணும். சின்ன தங்கம். தங்கம் தங்கம் மனுஷன இல்ல மிருகம்.
என் பொண்ணு வெளியூர்ல இருந்து வந்தவங்க கூட நீங்களும் என் கூட சேர்ந்து அழுவீங்க சாமி. கொண்டாட்டம் தான். குட்டிமணி குட்டிமணி, ஏயா இப்ப வந்த, கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா? கெடுத்துட்டேயா? கெடுத்துட்டானா ஏண்டி? நான் வந்தது உனக்கு இடைஞ்சலா இருக்கா? ஆமாயா, இடைஞ்சதான். இடைஞ்சலா? இரு இரு, நீ தூங்கினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் பாரு. ஆமா, கிழிச்சிட்ட. நரமுடி? ஐயையோ, தலகாணி பூரா நரமுடி. இதுதான் நான் உனக்கு இடைஞ்சலா? இனி இந்த ஆளு திருந்தவே மாட்டான். என் பொண்டாட்டி தங்கத்துக்கிட்ட அவ அப்பாவை பத்தி கேட்டா அழுவுறா, ஆட்டுப்பட்டியை பத்தி கேட்டா அவ்வளவுதா. இந்த ஊர்ல ஒரு பய மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. என்ன ஆனாலும் இந்த கேஸ் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். பாத்துருவோம் அவங்களா நான். உங்களுக்காக கறிக்குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நான் பேசிட்டே இருக்க. என்னாச்சு? நேத்து நல்லா தானே இருந்தீங்க. ஒண்ணு இல்ல, ராத்திரி தூக்கம் வராம வெளியே போனா யாரோ இருட்டுல நடக்கிற மாதிரி இருந்தது. யாருடான்னு பாக்க போன கத்தி விசேஞ்சிட்டான். ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன? அப்படியே கீழே விழுந்துட்டேன். பதினாறு தங்கம், பண்ணாரி அம்மா பாம்புரூபத்துல வந்து அவனை துரத்திட்டு என்ன காப்பாத்திடுச்சு. அம்மா தாயே, இவரை நீதான் காப்பாத்தணும். சரி சரி, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுற கையில தான் அடிபட்டிருக்குல்ல, நானே விட்டுறேன். எதுக்கு நீங்க அந்த சின்ன கவுண்ட் கிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும், ஏன்னா அவர் ரொம்ப மோசமான ஆளு. சின்ன கவுண்ட் மட்டும் இல்ல, இந்த ஊர்க்காரங்களே ரொம்ப மோசம். சரி சரி, சாப்பிடுங்க. எங்க ஊர்க்காரி எப்படி இருக்கு? பணம் கொடுக்க வந்தியா இல்ல எங்க பொண்ணு கிட்ட பல்ல காட்ட வந்தியா? என்ன சார் பண்றது? பணத்தை வாங்கும் போது பல்ல காட்டி வாங்குறாங்க, திருப்பி வாங்குறதுக்கு நாங்க பல்ல காட்ட வேண்டியிருக்கு. திரும்பி போகும்போது பல்லு இருக்காது, ஜாக்கிரத. என்னையா சொல்றீங்க? ஆமாண்டா, உனக்குதான். ரொம்ப சந்தோஷம். என்ன பேசிட்டு போறாங்க? ரொம்ப திமிரு. என்னங்க இந்த பேங்கு பய அப்படி உடைச்சிட்டு போறான்? எல்லாம் ஒன்னால வந்த வேணை. அவனுக்கு வீடு கொடுக்காத கொடுக்காத சொன்ன கேட்டேயா கணக்கு? இவனுக்கு வீடு கொடுத்ததே தப்பா போச்சு. இவனை எந்த விதத்துல கவனிக்கணுமோ அந்த விதத்துல கவனிச்சுக்கிறேன்.
நான் சொல்ற வேலைய ஒழுங்கா செய்யணும், அவ்வளவுதான். என்னடா தூங்குற? பெட்டி தூங்குற இருக்கு. தலைவர் காத்து வாங்குறாரு. எந்திரா. நல்ல நல்ல சரக்கு. சிங்காரி சரக்கு சரக்கு தான். வேலை முடிஞ்சா நம்ம பாம்பு வந்துடும். அந்த பாம்பு வந்துச்சியா? வடராஜா வா வா, வடராஜா வா. அந்த காரியத்தை கெடுத்துருச்சேன். பாம்பு பாம்பு சின்ன கவுண்டரா? பாம்பா? கவுண்டர், நம்மளை சுத்தி ஏதோ பயங்கரம் நடக்குது. அண்ணன் வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. நீங்க வண்டியில இருங்க. கண்ட கழுதைகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு பதில வீட்டுக்கு போ. சாரி தங்கம், நான் அப்புறம் பேசலாம். என்ன கணக்கு புள்ள, தங்கத்து கூட பேசலாம், அண்ணன் திட்டாரு. அது ஒரு பெரிய கதை, நீங்க வண்டியில ஏறி உட்காருங்க, போக போக சொல்றேன்.
ராஜா. ஹாய் லலா, ஹவ் ஆர் யூ? ஃபைன் தேங்க் யூ. நீ வீட்டுக்கு போ, இவரோட பேசிட்டு வரேன். சரிம்மா. அம்மா நீ எப்படி இங்க? இதையா சொந்த ஊரு? இந்த ஊரு சின்ன கவுண்டர் தான் என்ன? ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஒண்ணுல, சரி வாங்க பேசிட்டே போலாம். வணக்கம் ஐயா. என்ன கழிச்சு அந்த பட்டந்தோட பேசிட்டு இருக்காங்க? போட. சரி. என்ன ராஜா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்ல ராஜா, நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு. நீ இன்னும் மாறவே இல்லையா? காலேஜ்ல பேசின மாதிரியா ஏழை பணக்காரன் பிரிச்சு பேசிட்டு? அந்த ரெண்டு வர்க்கமும் எந்த காலத்திலயும் ஒண்ணு தேவை முடியாதரா பேச்சு. வா, வந்த வண்டியில ஏறு. அண்ணா வா, இடைக்கு பேச. அவன் இவன் சொல்லாத, இஸ் மை காலேஜ் ஃப்ரெண்ட். அதெல்லாம் காலேஜ்ல, அந்த வண்டியில ஏறு. ஐம் சாரி ராஜா. உன்னை பார்க்கிறேன். ஐயோ, இது எவன் முடியும்னு தெரியலையே. தெரிஞ்சா ஒரே வெட்டா வெட்டிடுவேன். யாராவது மடையா புலம்பிட்டே வர்றான். அவனா மடையா? நானா மடையா? தெரிஞ்சா சரி. ஆமா, யாரப்பா நீ? மனுஷன். ஓ, அதனாலதான் புலம்பிட்டு வரியா? குறை இருக்கிறதுனாலதான் புலம்புற சாமி. குறையா? அவளையே போடாத, உட்கார், நிவர்த்தி பண்ணிடுறேன். ஆமா, நீ யார பாக்குற? உங்க ரெண்டு பேரையும் தான் பாக்குறேன். உன் பார்வையே சரியில்லை. என் பாதை சரியா இருக்கு சாமி. நான் இதுவரைக்கும் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செஞ்சதில்லை. அப்ப மனுஷனுக்கு தான் தீங்கு செய்யா? படுவா, அவன் என் கையில மாட்டினா அவன் தலை துண்டு போயிண்டா போயிண்டா. ஒரு பாவி எனக்கு துரோகம் செஞ்சிட்டான் சாமி. அந்த பாவியை நான் ஆவி ஆக்கிடுறேன். அழிஞ்சிருவேன். நீ ஆவி ஆக்கிடுவியா? இங்கதான் குருவே. அவன் ஆவி ஆக்குறதோ பாவி ஆக்குறதோ அதை நான் பாத்துக்கிறேன் சாமி. அவன் அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம்? அவனை பத்தின குறிப்பு ஏதாவது இருக்கா? இருக்கே. கொண்டா, இந்த நரமுடிக்கு சொந்தக்காரன் நரைமுடி. உண்மையிலே இவன் ஒரு மகா பாவிதான். சிஷ்யா குருவே. எழுதா இலைய. இலையா? வெத்தல. அதுதானே. கொண்டா, இந்தா. என்னது? என்ன பேசாம வரீங்க? என்ன ஊங்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா. என்ன பேசாம வரீங்க? இந்த இத படிச்சு பாரு. என்ன கேட்டிருக்கிறேன்? ஒண்ணுல்ல, நமக்கு இப்படி நடந்தா? நானும் அதுதான் யோசிக்கிறேன். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எங்க அம்மா கிட்ட வந்து கேட்கலாமே. ஓ, அப்பா இருந்தா? அப்பாவா? இருக்கிறவங்க கிட்ட வந்து கேட்கலாம்ல. அதுவும் சரிதா. நீங்க நிச்சயம் அம்மா கிட்ட வந்து பேசணும். நான் நிச்சயம் வரேன். பாய். கவலைப்படாதீங்க ராஜா, டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காரு. ரெண்டு நாள்ல சரியா போயிடும். அது வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கேன். போதும். உங்களுக்கு
உன் மகன் அந்த பட்டணத்துக்காரோட சுத்தர நிறுத்தணும், இல்ல இந்த சோறு நீளும். உள்ளங்கையில பட்ட இந்த காயம் உடனே ஆறிடுமா? ஆனா உள்ளத்துல காயம் பட்டா அது ஆறவே ஆறாதுமா. அம்மா, உன் பொண்ணு எந்த தப்புமே செய்ய மாட்டாமா. எங்கம்மா போற? அவருக்கு அடிபட்டுடுச்சாமா? அடுத்து நமக்கும் அடிபடுமா? என்னம்மா சொல்றீங்க? நீ அவனை பார்க்க போனா உங்க அப்பாவை ஏமா பார்த்துடுவோம்மா. நீங்களாம இப்படி பேசுறீங்க? ஆமாம்மா, உனக்கு ஓராசாவ பார்க்கணும்னு ஆசை, எனக்கு ஏராசாவ உயிரோட பார்க்கணும்னு ஆசைம்மா. தெரு தெருவா என் அலைய வச்சுட்டானே இந்த நரத்தலைய. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், தலை வேற முண்ட வேற. நரச்ச தலையா செய்யறதையும் செஞ்சு விட்டு தெருவில் ஜோடியா வேற வரைக்கலாம். இன்னைக்கு வாடா வந்த வெட்டி புள்ள வெட்டி குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனை இருக்குதாமா செய்யும். சரிண்ணா, இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு உன் புருஷன் கிட்ட கொண்டு போய் விட்டுடுற, இனிமேலாவது சந்தோஷமா இரு. ஜோடியா வேற வர்றீங்களா? வாங்க வாங்க. ஏண்டா நரசலையா, உன்னை தாண்டா இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு துரோகம் பண்ண உங்க ரெண்டு பேரையும் கூட பிறந்த அண்ணனா? சின்ன வயசுல ஓடி போன அவருதான் இவரு. சின்ன வயசுல ஓடி போனவரு இவ்வளவு பெரிய வயசுல வந்திருக்காரா? ஆமா, நீதான் என் மச்சானா? இல்ல மச்சன. மச்சான், உன் தங்கச்சி இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன், நீங்க அக்கறைக்கு போயிருந்தீங்க, தங்கச்சிய பாத்துட்டு போயிட்டேன். அப்புறம் தான் உங்க விவகாரம் தெரிஞ்சு தங்கச்சிய உங்ககிட்ட சேர்த்துட்டு போகலாம்னு வந்த மச்சான். அட பாவி, இது தெரியாம இவ்வளவு நாளா ஊர்ல இருக்கிறவன் முகத்தை எல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா மச்சான், நீ ஏன் நம்ம தொழில மாத்திக்கிட்ட? வணங்கா முடிங்கிற என் பேருக்கும் நம்ம தொழிலுக்கும் ஒத்து வராது மச்சான். ஆமா, பொல்லாத பேரு. ஏய், உனக்கு தெரியாதடி, உங்க அண்ணன் தலையில துண்டை கட்டினா அவுக்கவே வேண்டாம், ஆனா நான் கட்டினேன்னு வையே மூச்சுக்கு முன்னூறு தரம் அவுத்து இடுப்புல கட்டணும். இவன் முடியே நரை முடியே, உன்னால் வந்த குழப்பம் தீர்ந்தது. இது ஏன் முடியாச்சு? நீ வணங்கா முடி. ஏய், படிச்சது போதும், இந்த பால குடிக்கணும். பக்தி உண்மையா இருந்தா என் காதல நிறைவேற்றி வைக்கணும். ஆ
தமிழி ஐயா மணி அடிச்சுட்டு போனா எதிர வர்ற ஆளே தெரியாதா? உங்களை பார்த்தா எங்க அப்பா ஞாபகம் வருது, அதான் கண்ணை மூடிட்டு போறேன். உங்க அப்பா கண்ணை மூடி எத்தனையோ வருஷம் ஆச்சு, நீ கண்ணை திறந்துட்டு வாழணும்டா. இந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது, ஒழுங்கா நடந்துக்கிறேன். இது என்ன வேஷம்? நம்ம கோயில் பூட்டதுல இருந்து ஆஞ்சநேயர் தான் மணி அடிச்சுட்டு இருக்கேன். ஆஞ்சநேயரா? அதான் இந்த ஆட்டம். ஆமா, என்ன குடுக்கறாங்க? சோறு குடுக்கறாங்க, தென்ன மூணு சம்பி தேர் குடுக்கறாங்க. என்ன பண்ற? குடிக்கறே. அங்க திரும்ப என்ன பாக்குறீங்க? அதாவது வால் முளைச்சிருக்கவேன் பாக்குறேன். எனக்கு எப்படிங்க வால் முளைக்கும்? நீ குடிச்ச தேனுக்கு ஒரு அரைடி ஆகுது வஞ்சம் இல்லாம வால் முளைச்சிருக்கணுமே. பயமுத்துறடா மடையா, நம்ம ஊர் குப்பனுக்கு வால் வளர்ந்துருந்துச்சு. ஆமாடா, வளர்ந்தத கட் பண்ணிட்டாங்க, அப்புறம் வாலாட்டம் நின்று போய் அழுத்தாட்டம் ஆரம்பமாயிடுச்சு. நீ ஏங்க என்ன கவலைப்படுற? உனக்கு வால் முளைச்சா ரொம்ப அழகா இருக்கும். இரியா கணக்கு, எனக்கு வால் முளைக்கட்டும், உன்னை குறையா வந்தே புடுங்குறேன். வணக்கம்மா. ஓ, நீங்களா? வாங்க தம்பி, அப்படி உட்காருங்க. பரவாயில்லம்மா. தங்க இல்லீங்களா? இல்லீங்களே தம்பி, புத்து கோயிலுக்கு போயிருக்கா. நானே உங்களை பார்க்க வரலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சு. கேள்விப்பட்டேன். இப்ப உடம்பு குணமாயிடுச்சுல்ல? உடம்பு குணமாயிடுச்சு, மற்ற விஷயங்கள பேசலான்னு வந்தேன். தங்கம் கூட சொன்னா? அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுமே. தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை தம்பி. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது தம்பி. அவங்க அப்பா வந்தாதான். அவ அப்பா? அதுதான் யாருக்குமே தெரியாத ஒரு புதிரா இருக்கு தம்பி. எங்க இருக்காரு? ஊர் விவகாரம் தெரியாம வீண் பொம்பை விலைக்கு வாங்காதீங்க தம்பி. என்னங்கம்மா நீங்க? அந்த பொம்பை விலைக்கு வாங்கத்தாம நானே வந்திருக்கேன். நீங்க வாங்கலாம், ஆனா நாங்க தாங்க முடியாது. ஏன் பயப்படுறீங்க? தைரியமா சொல்லுங்க. கொஞ்ச நாள் ஆம்பளை துணை இல்லாம இருந்ததால பயத்தோடு தான் தம்பி வாழறோம். அப்ப இதுக்கு என்னதான் வழி? அந்த அம்மா தான் வழிகாட்டணும். அந்த அம்மா வழிகாட்டிதாம நானே வந்திருக்கேன். தங்கமும் சொல்ல மாட்டேங்கிறா, நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க தம்பி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்க வீட்டுக்காரரை கண்டுபிடிக்கத்தான் நானே இங்க வந்திருக்கேன். நீங்க கண்டுபிடிக்கதான் வந்திருப்பீங்க தம்பி. ஆனா நான் ஏதாவது உணர, நீங்க ஏதாவது செய்ய போக, கடைசியில எனக்கு அவரே இல்லாம போயிட்டா. நான் ஒரு பொறுப்புள்ள அதிகாரி, அப்படி ஒண்ணு நடக்க விட மாட்டேன். தைரியமா இருங்க, வரமா. தங்கம் புத்து கோயிலுக்கு போயிருக்கிறதா தானே அம்மா சொன்னாங்க? எங்கேயும் காணுமே. அம்மா பண்ணாரி தாயே, திருடு போன உன் நகையையும் உன் சன்னதில் நடந்த கொலையையும் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்த இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பொண்ணை காதலிச்சிட்டேன். எப்படியாவது எங்க ரெண்டு பேரும் நீ தான் ஒண்ணு செத்து வைக்கணும். ஆமா பண்ணாரி தாயே. என்னதான் தெரிஞ்சது கேட்டுக்கலாமே?
கேட்கக்கூடிய நிலையில நீங்க இல்ல. எப்படி இருந்த? அவ கூட கோச்சிட்டு இருந்தீங்க. யார் கூட? அவ பேரை எப்பா எனக்கு கூட நான் சொல்ல விரும்பல. ஓ, நீ ராணவ சொல்றியா? புரிஞ்சா சரிங்க. அவ என் கூட படிச்சவ. பணம் வேற நிறைய இருக்கு, அத அவ மேல சாஞ்சிட்டீங்க. தங்க, நீ வணங்க பன்னாரி ஆத்த மாதிரி சத்தியமா சொல்றேன், என் நெஞ்சில உன்னை தவிர வேற யாருக்குமே இடம் இல்ல. உண்மையாவ சொல்றீங்க? நிச்சயமா தங்கம். என்ன மன்னிச்சிருங்க, தெரியத்தனமா நான் உங்க மேல சந்திக்கப்பட்டுட்டேன். இந்த ராஜா என்னைக்குமே போய் சொல்ல மாட்டான். எத்தனை தடவை சொல்லி உன் மகன் அவன் கூட தானே சுத்திட்டு இருக்கா? அப்படி செய்ய மாட்டாளே. பெரிய அரிச்சந்திர குடும்பம். நிச்சயமா நாங்க அப்படித்தான். அப்ப நான் போய் சொல்றேனா? ஏண்டி ஐயோ, அங்கே நீ பேசு, என்கிட்ட கேளு, நான் பதில் சொல்றேன். வாடி வா. உன்னை தாண்டி எதிர்பார்த்தேன். அந்த பட்டணத்துக்கார என்னடி சொன்னா? என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் கேட்டாரு. தேதி சொல்றியா? தங்கம் ஏண்டி, தேதியா சொல்லும்? தேதி வாடி. சரியா, தங்க தெரியாம சொல்லிட்டா விட்டுடுங்க. விடுமா, என் உயிரா போயிடும். ஓ, உயிர் போகாதே, உங்க அப்பா உயிர் போக வேண்டிய. என்ன பெற்றவனை உன்னால தொட்டு கூட பார்க்க முடியாது. தொட்டுட்டா வண்டியில போடுங்க. அவங்கள ஒண்ணு பண்ணிடாதீங்க, பரவாயில்லையே, நல்லாதான் பேசுற. கொண்டாட்டி யாரு? பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருக்கு? டேய் கருப்புசாமி, பைத்தியமான அடிச்சது போதுண்டா? இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள நகை எங்க இருக்குன்னு சொல்லல. ஓ, கண்ணு முன்னாலேயே ஓ அருமை மகள பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சி இப்ப கண்ணை மூடி பிரயோஜனம் இல்லடா. இவனை விட்டு, நல்ல பாம்பு தார பாம்பு என்ன செய்யுமோ அத உன் கண்ணு முன்னால செஞ்சு காட்டுவேன்டா. டேய், இவங்க ரெண்டு பேரையும் கட்டி போடுங்கடா. டேய், அந்த காரியம் இல்ல. என்ன சித்திரவதை பண்றது போறாதுன்னு உங்களை இங்க கூட்டு வந்துட்டாங்களே படுபாவி பசங்க. உங்களை என்னெல்லாம் கஷ்டப்படுத்த போறாங்களோ. ஒரு கஷ்டமும் இல்ல, நீங்க தைரியமா இருங்கப்பா. உங்களை இந்த நிலையிலயா பாக்கணும்? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிடுங்களே. அப்பா, நீங்க சரியான மிலிட்டரி அப்பாவா இருந்தா சொல்லவே கூடாது. சொன்னா என்னடி? நீங்க சும்மா இருங்கப்பா. சொன்ன ஆத்தா நகையை கொள்ளை அடிச்சிருவாங்கப்பா. நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. தங்கம், நாளைக்கு வந்து அவங்க உன்னை என்ன கேவலப்படுத்துவாங்களோ அதை கொஞ்சம் நினைச்சு பாருமா. என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆத்தா நகைக்காக என் உயிரே போனாலும் இத்தனை நாளும் அப்பா படாத கஷ்டமா நான் பட போறேன். அத்தா, நான் என்னமா தப்பு பண்ண? உன் மேல உயிரியே வச்சிருக்கிற எங்க குடும்பத்தை அம்மா இப்படி சோதிக்கிறேன். அப்பா, என்ன கஷ்டம் வந்தாலும் சொல்லவே சொல்லாதீங்கப்பா. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இங்க வந்து கூட பொண்ணு பேச்சுதான் கேட்கணுமா? நான் சொல்றது கேட்க கூடாதா? தாயம்மா, தங்கம் சொல்றது நியாயம் இருக்கத்தானே செய்து. ஐயோ, என்ன நடக்க போதோ, எனக்கு பயமா இருக்கு. பன்னாரியாக்கா, நீதான் காப்பாத்தணும். ¶¶
கொஞ்சமும் வாழ்நாள் பூரா கழட்டவே கூடாது. சரிப்பா, இது ஆயுள் பூரா உறுதுணையா இருக்கும். இது அம்பாளுடைய திவ்ய பிரசாதம். தீர்காயசாயிரம். தாதா, தாதா வாங்க ராஜா. என்ன பிரேயரா? ஆமா ராஜா, இவங்க தான் அரவிந்த் ஆசிரம மதர் மீரா. இவங்க கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமா சக்சஸ் ஆகும். அப்படியா? நீங்களே ஏதாவது வேடிக்கீங்க, நிச்சயமா சக்சஸ் ஆகும். காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சுகர் கம்மியா? அம்மா தாயே, நான் நினைச்ச காரியம் சக்சஸா முடியணும். அப்போ ராஜா, ராஜா இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. சரி ராஜா, அப்ப நான் கிளம்பட்டுமா? என்ன ராஜா உடனே கிளம்பிட்டீங்க? ஒண்ணு இல்ல, உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு? நான் அடிபட்டு கிடக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணி அதை என் லைஃப்ல மறக்க முடியாது ராஜா. அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன ராஜா, அப்புறம் நம்ம ஒன்னா படிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் வரேன் ராஜா. செங்காலி எப்படா வந்த? நேத்து தான் வந்தேன். எஜமா எஜமா, இப்ப ஒருத்தன் வந்துட்டு போறானே, அவன் யாரு? யாரு வந்துட்டு போனா? தங்கச்சி கேட்டா தெரியும். ராதா, ராதா. என்னண்ணா இப்ப யார் வந்துட்டு போனது? நம்ம ராஜாதா. சரி, நீ உள்ள போ. அவன் தெரியுமாடா? தெரியுமாவா? அவன் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸா? என்ன ஜெயிலுக்கு அமிச்சதே அவன் தான் எஜமா. ராஜா, ராஜா போலீஸா? எஜமா, அவன் கருப்புசாமி இருக்கிறத கண்டுபிடிச்சிருவான். அவன் காதல சின்ன தங்கத்தையும் அம்மா தாயமாவையும் கருப்புசாமி கடத்துல அடைச்சு வச்சிருக்கேன். சின்ன தங்கத்தை காதலிக்கிறாரா? முடியாது. உண்மை சொல்ல மாட்டேங்கிறான். போலீஸ்காரன் காதலியா பேசுறீ? இல்ல, நான் என்னைக்குமே எங்க அப்பா கருப்பு சாமியோட மகளா தான் பேசுவேன். ஐயோ, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடுங்களேன். அவளை ஒண்ணு செஞ்சிடாதீங்க ஐயா. உன் பொண்ணோட மானம் உன்னோட வார்த்தையில் தானா இருக்கு? அப்பா சொல்லாதீங்கப்பா, உங்களுக்கு ஒரு மகன் போறதுல நினைச்சுக்கோங்க. எங்க அவ சின்ன குழந்தை, அவ பேச்ச கேட்காதீங்க. அவ சின்ன பொண்ணு இல்ல, சின்ன தங்கம். நீ ஒரு மனுஷனா?
மனுஷன கேட்ட, இப்ப மனுஷன காட்டுறேன் பாரு. பாத்தியா மனுஷன? ஆனா இவன் மனுஷனாவே நடந்துக்க மாட்டான். டேய் இந்த கொடுமை நிறுத்து. நான் உள்ளதெல்லாம் சொல்லிடுறப்பா. இந்த கன்றாவை என்னால பார்க்க முடியல. நிறுத்துப்பா. சொல்லாதீங்கப்பா. என் மானம் போனாலும் பரவாயில்ல, ஆத்தோட நகை போகவே கூடாதுப்பா. அந்த நகை உனக்கு வேணுமாடி கண்ணு? கோயில் சொத்து குலை நாசண்டா. அந்த ஆத்தாவுக்கே சொத்த எங்க தாத்தா தாண்டி கொடுத்தாரு. தங்கம் கொஞ்சம் சும்மாரு சின்னையா. கோயில் நகையெல்லாம் ஒரு கருப்பு போர்வையில கட்டி கோயில் கிணத்துல போட்டிருக்கயா. சத்தியமா? பன்னாரியம்மன் சத்தியமா சொல்றேன். டேய் வாங்கடா எல்லாரும். என்னப்பா இது, காரியத்தையே கெடுத்துட்டீங்களே. என்னென்னமா பண்ண சொல்றேன். நான் பெத்த மகளை என் கண் முன்னாடியே என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருந்துச்சுமா. தங்கம் ஆத்தாவுடாகியே இத்தனை நாள் நான் காப்பாத்திட்டேன். இனிமே அவன் அறிய அவளே காப்பாத்திப்பா.
வரும், நீங்க நான் பாத்துறேன். Thank you.
இது யாருடைய டாலர்? என்னோட டாலர் தான் இது. இந்த டாலர் யாருக்கு சொந்தமோ அவன் தான் பூசாரி ஐயாவை கொண்டிருக்கணும். நிச்சயமா நான் கொலை பண்ணல. அப்புறம் எப்படி பூசாரி கையில டாலர் வந்தது? இந்த டாலர் தெரிந்தவன் தான் பூசாரியை கொலை பண்ணிருக்கணும். இல்ல இல்ல, உங்க மூணு பேர்ல ஒட்டுந்தாண்டா என் வீட்டுல என் டாலர் திருடி பூசாரியை கொண்டு அங்க போட்டு வந்துட்டீங்க. இப்ப நீங்க உண்மையை சொல்லல, இந்த சவுக்காலிய அடிச்சு உங்களை கொள்ளுவேன். கோயில் நகை கொள்ளு அடிக்க வந்திருக்கியா? பூசாரியா, என்னாச்சு? கருசாமி கோயில் பூசாரி கொன்னுட்டான், கொன்னுட்டான், கொன்னுட்டான். படத்துக்கு ஆசைப்பட்டு கோயில் நகையை கொள்ளையடிக்க போய் பூசாரிய கொண்டு பழி உங்க மேல வருட்டுன்னு உங்ககிட்ட திருடின டாலர் பூசாரி மேல போட்டுட்டேன். என்ன பண்ணிச்சிருங்க எஜமா? அத்தா என்ன தண்டிச்சுட்டா? அடப்பாவி, என் அப்பாவை கொண்டது நீ தானா? கருப்புசாமி சந்தேகப்பட்டு வீணா தொல்லை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு கருப்புசாமி. தம்பி, நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேயா? சாரி மிஸ்டர் ராஜா, இட்ஸ் ஓகே. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ராதா எனக்கு ரொம்ப உதவியா இருந்தா. என் தங்கச்சி உங்க கேஸுக்கு துணையா இருந்திருக்கலாம், ஆனா சின்ன தங்கம் உங்க வாழ்க்கை முழுக்கும் துணையா வர போறா. வாமா சின்ன தங்கம். ஓமா, என்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும். தாயே பண்ணாரியம்மா.